உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்த வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து போட்டிருவோம், சேலம் டிஸ்ட்ரிக் லார்ஜஸ்ட் லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோலாம் போட்டிருப்போம். சேலம் சீரீஸில் அந்த வீடியோ வந்து போட்டிருப்போம். ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக சேலம் வந்து போயிருந்தோம், அங்கே இருக்க ஒரு தம்பியை வந்து பார்க்குறதுக்கு. எங்கன்னு பார்த்தா, சேலம் பக்கத்தில் ஆத்தூர், ஆத்தூரில் மணக்காடு அப்படிங்கிற வந்து பிளேஸ்க்கு வந்து போயிருந்தோம். பக்கத்தில் தெடாவூர் அப்படிங்கிற பிளேஸ்லேயும் போயிட்டு அந்த ஜல்லிக்கட்டு வீடியோலாம் வந்து பார்த்துருப்பீங்க, எல்லாமே வந்து கவர் பண்ணோம். அதுக்கு முன்னாடி அந்த தெடாவூருக்கு பக்கத்தில் பார்த்தா, அந்த மணக்காடு அப்படிங்கிற ஒரு பிளேஸ் தான் நாங்கள் வந்து ஒரு நைட்டு வந்து ஸ்டே பண்ணி, அடுத்த நாள் காலையில் இல்லை மதியம் தான் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், கிளம்பி வந்து பக்கத்து ஊரான அந்த தெடாவூருக்கு போனோம்னு நினைக்கிறேன், மணக்காட்டிலிருந்து. அப்படி நாங்கள் மணக்காட்டில் ஒரு நைட்டு வந்து ஸ்டே பண்ண அந்த மொமெண்ட் பார்த்திங்கன்னா, உண்மையிலுமே ஒரு வேறு லெவல் மொமெண்ட்டாக இருந்துச்சு. அதை திருப்பி அந்த வீடியோ பார்க்குறப்ப தான் இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் உங்கள்கிட்ட, அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தே ஆகணுங்கிறதுக்காக தான் திருப்பி வந்து ஒரு ரீஎடிட் பண்ணி உங்களுக்காக வந்து போடுறோம். ரீஎடிட்டுங்கிறது கிடையாது, ஓல்டு வீடியோஸ் இல்லாத ஒரு மிஸ் ஆன வச்சுருந்த ஃபுட்டேஜ் எடுத்து திருப்பி என்ன பண்ணுறோம், உங்களுக்காக வந்து ஸ்பெஷலாக வந்து போடுறோம். என்றைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, டவுன்லிக்கும் கிராமத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு? டவுனில் இருக்கவங்களுக்கு கிராமத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரியாது, கிராமத்தில் இருக்கவங்களுக்கு டவுனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரியாது. பட் கிராமத்துலேயே வந்து ஒரு டவுன் மாதிரி இருந்துட்டு, ப்ளஸ் வந்து இன்டீரியரான ஒரு கிராமத்துக்கு போகிறப்ப அந்த ஃபீலை வந்து நீங்கள் பார்க்கணுச்சுன்னா, கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வந்து நீங்கள் போகலாம், இந்த மணக்காட்டுக்கு வந்து போகலாம். அந்த ஆவின் ஆடில் வரவே பார்த்தீங்கன்னா, ஒரு காற்று, இயற்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து இந்த இருக்கிற எல்லா பீப்புளுமே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அவ்வளோ பார்க்கவே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அந்த பிளேசஸ் எல்லாமே. ஒரு வீடு, ஒரு சின்ன கூரைக்கட்டையோ இல்லை வந்து ஒரு ஓட்டு வீடோ வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பார்த்தா முழுக்க முழுக்க அப்படியே பச்சை அந்த போர்வை போத்த மாதிரி அப்படியே முழுக்க முழுக்க வயல்கள் இருக்குது. தூரமாக ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே வயல்வெளி, அதை தாண்டி பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வயல்வெளிக்கு பின்னாடி மறைகிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு மலைத்தொடர் இருக்குது. இந்த மாதிரி அந்த கிராமம் வந்து காலங்காத்தால் எழுந்து பார்க்குறப்ப அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. நாங்கள் நைட்டே வந்து அந்த இடத்துல வந்து குளிர் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கேம்ப் ஃபயர்லாம் போட்டு எங்களோட கதைகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து நம்ம அந்த மாதிரி இடத்துல போய் அதை ஃபீல் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தாலும் எல்லாமே வந்து நொடிப்பொழுதில் வந்து அந்த இடத்துல வந்து போயிடும். ஸோ அதே போல் அவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட இருக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ பலம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படி தான் அந்த கேம்ப் ஃபயர் இருந்துச்சு. நீங்கள் எவ்வளோ கோபமாக இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு கேம்ப் ஃபயர் போடுங்க, அதெல்லாம் வந்து சுக்குநூறாக வந்து போயிடும். அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு அன்பாக பார்த்துக்கிட்ட ஒரு அம்மா, பாசமாக பார்த்துக்கிட்ட ஒரு அப்பா, ஒரு ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ஒரு சொந்தக்காரங்க வந்தோன்னா எப்படி வந்து கிராமத்து ஸ்டைலில் வந்து நம்மளை வந்து அவங்க பசங்களோட நல்லா பார்த்தவங்களோ அப்படி எங்களை பார்த்துக்கிட்டாங்க. அங்கே இருக்க பூனைகளும் சரி, அங்கே இருக்க மாடுகளும் சரி, அங்கே இருக்க கோழிகளும் சரி, இவங்களோட அன்பை வந்து அதிகமாக தான் அதுங்களும் வந்து வெளிப்படுத்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படியோ நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா செம மழை, அந்த மழையோடு சேர்த்து நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து தூங்கணும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி இல்லாமல் பார்த்திங்கன்னா 4:30 பார்த்திங்கன்னா அப்பா வந்து எழுந்துட்டாங்க. எதுக்குன்னு பார்த்தினா மாட்டுக்கு வந்து பால் கறக்கணும். அந்த டைமில் மாட்டுக்கு பால் கறந்தால் தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், 5:30 வந்து பார்த்திங்கன்னா பாலை வந்து அங்கே போய் பக்கத்தில் வந்து பூத்தில் வந்து போட முடியும். நாங்களும் வந்து எழுந்தோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம்காக தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணோம். பட் எங்களுடைய கேமரா இருட்டிலேயே ஒன்றும் தெரியாது, என்ன தெரிய போகுது பகல்லையும், அந்த டைமில் ஒன்றுமே தெரியல. ஃபோனை வச்சு எதாவது கவர் பண்ணி காமெடிலாம் பண்ணி அவர் பால் கறக்கிற அந்த சத்தத்தெலாம் கவர் பண்ணோம் அப்படிலாம் என்ன நினச்சி என்னவோ பண்ணோம். பட் எதுவுமே நடக்கலை. அதனால தான் இங்கே இப்போ நீங்கள் ஃபுட்டேஜில் வந்து பார்த்துட்ருப்பீங்க. அப்புறம் பார்த்தா அந்த அப்பா வந்து அந்த பால் எடுத்துகிட்டு போயிட்டு பூத்தில் வந்து போட்டார். அந்த இருட்டிலே நடந்துட்டு போயிட்டு போட ஒரு டார்ச் இருக்கும் கிடையாது, ஏன்னா டெய்லி நடந்து போய் நடந்து பார்த்தா உங்களுக்கு அந்த மனப்படமே ஆயிடுச்சு அந்த இடம் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6 பார்த்தா அந்த மழையிலையும் பார்த்திங்கன்னா அவர் வந்து அதோட ரொட்டியும் வேலையை செஞ்சுட்டே இருக்காரு. மாட்டுக்கு தீவனம் போடுறாரு, மாட்டுக்கு வைக்கோல் போடுறாரு, மாட்டை வந்து ஒரு இன்னொரு இடத்து கட்டுறாரு, ஆடுகளை வேறு இடத்து கட்டுறாரு, கோழிகளுக்கு வந்து தீவனம் போடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்த க்ளீன் பண்ணுறாரு. அம்மா பார்த்தா உள்ளே வந்து எங்களுக்காக புதுசாக வந்து எங்களுக்கும் சேர்த்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கிராமத்தில் மட்டுமே ஒரு பார்க்கக்கூடிய ஒரு இயல்பு, ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய சிறப்பாக தான் வந்து நாங்கள் அன்றைக்கி பார்த்தோமே. அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு, எப்படிப்பட்ட மனிதர்கள் இன்றைக்கும் இருக்காங்களா அப்படிங்கிறத கிராமத்தில் போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அவர் வந்து ஷூட் எடுக்கலாம், நீங்கள் வாங்கப்பா பேசுங்கப்பா கிராமத்தோட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். அப்படி அவரோட வெக்கம் பார்த்திங்கன்னா படத்தெல்லாம் வந்து சொல்லி தான் வந்து வெக்கப்படுவாங்க, ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெக்கத்தை வந்து ஒரு ரியாலிட்டியாக சேர்த்து பண்ணுறப்ப அது நமக்கு இயல்பாக வரும் பார்த்திங்கன்னா. அப்படி பண்ணார், அதெல்லாம் என்னவோ அந்த க்ரீனஸ் இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எப்படி இருக்குது பாருங்கள் அந்த இடமும் அங்கே இருக்க மக்களும் வந்து. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைச்சா உங்களுக்கு வந்து டூர் அப்படிலாம் நினச்சி போகாதீங்க. ஒரு கிராமத்தில் போயிட்டு ஒரு வில்லேஜில் யாருனே தெரியாத ஒரு வீட்டில் வந்து தங்கி பாருங்கள். இது வந்து எனக்கு வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியாது, சதாவோட ஃப்ரெண்டோட அப்பான்னு நினைக்கிறேன். நாங்கள் அது மூலிமா தான் நாங்களே போனோம். பட் அவங்க பேசுகிற பார்த்தினா
என்னையும் அவங்க வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பரை தான் நினச்சி வந்து அவங்க எல்லாமே பேசினாங்க. நினச்சி வந்து எங்களுக்கு சாப்பாட்டை வந்து கொடுத்தாங்க. அப்படி ஒரு அருசுவையான சாப்பாட்டை எங்களுக்கு வந்து கொடுத்து எங்களை அன்பாக பார்த்து போயிட்டு வர பார்த்தீங்கன்னா கண்கலைங்க வந்து வழி அமைச்சிச்சாங்க. பார்த்து போயிட்டாங்க. திருப்பியும் அடுத்த டைம் எப்போ வருவீங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு தான் வந்து அவங்க வந்து வீட்டுக்கே அனுப்புனாங்க. வீட்டுக்கு பிறமையும் சும்மா அனுப்பல. அவங்க வீட்டில் இருக்க மக்காச்சோள கதிர் வெண்டைக்காய் அப்படிங்கிறத ஒரு கிராமத்தில் வந்து வந்தீங்கன்னா எப்படி வந்து உங்கள் வீட்டுக்கு பேக்கை ஃபில் பண்ணலாம் அப்படி வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலுமே கிராமத்து மக்கள் தான் அங்கே இருக்க அந்த இடமும் சரி அவங்களோட மனசும் சரி என்றைக்குமே பறந்து விரிஞ்சு பெருசாக தான் இருக்கும். அதுக்கு இந்த வீடியோவும் எடுத்துக்காட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.